ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அக்ஷயா வில் அண்ட் கிராஃப்ட்ஸ் உங்களுடன் பேசி கொண்டிருப்பது சிட்டு இன்று ஸ்ரீகுரு சரித்திரம் அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டு பார்ப்போம் இதுவரையிலும் குரு சரித்திரத்தை கேட்ட நாமதாரகன் வசப்பட்டு உடல் செயலற்று சமாதி நிலையை அடைந்தான் அப்பொழுது சித்தமுனி நாமதாரகனை அந்த சமாதி நிலையிலிருந்து எழுப்பி தன்னுடன் அணைத்து கொண்டு நாமதாரகா நீ பெரும் பாக்கியம் செய்தாய் உன் முன்னோர்கள் ஸ்ரீ குருவிற்கு செய்த சேவையினால் வந்த புண்ணியத்தினால் இந்த குரு சரித்திரத்தை கேட்க முடிந்தது நீ இனி வாழ்நாள் முழுவதும் ஸ்ரீ குருவின் பாத கமலங்களை பூஜித்து கொண்டு குருவை தியானித்து கொண்டு இரு இதனால் உன் முன்னோர்களும் குருவின் அருளை பெற்று நற்கதை அடைவார்கள் என்றார் ஆகையால் பக்தர்களே மனோகரமான இந்த குரு எல்லா கோரிக்கைகளையும் தீர்த்து வைக்கும் இதனை படிப்பவர்களின் தன்மையை பொறுத்து அவர்களுக்கு பலன் வரும் ஆகையால் பக்தி சிரத்தையுடன் படித்தால் நீங்கள் வேண்டியது நிறைவேறும் ஸ்ரீ குரு உங்களை காப்பாற்றுவார் சப்தாக ஏழு நாட்கள் பாராயணம் செய்ய நினைத்தவர்கள் நன்னாளில் காலையில் எழுந்து நீராடி பாராயணம் செய்யும் இடத்தை சுத்தம் செய்து தீபத்தை ஏற்றி பூக்களுடன் அலங்கரித்து நூலியினை பவித்திரமானதாக நினைத்து தத்த அஷ்டோத்திரத்தை படித்து பாராயணம் ஆரம்பிக்க வேண்டும் அன்றைய பாராயணம் முடிந்தவுடன் ஆராத்தி எடுத்து வணங்க வேண்டும் ஏழு நாட்கள் பாராயணம் முடிந்தவுடன் பிராமணர்களுக்கும் ஏழைகளுக்கும் அவரவர் சக்திக்கு ஏற்ப தானம் செய்திட வேண்டும் இப்படி சிரத்தையுடன் பாராயணம் செய்தால் தாங்கள் வேண்டியது நிறைவேறும் ஸ்ரீ குருவின் அருளும் ஆசியும் கிடைக்கும் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்